வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து இன்னொரு பேர் வந்து இதுக்கு முடவாட்டு கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக வந்து ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், ஆட்டுக்காலுடைய வடிவம் மாதிரியே இந்த கிழங்கு இருக்கும். இதை நம்ம வந்து நல்லா இப்படி முடியெல்லாம், இந்த முடி மாதிரி இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தோல் சீவிட்டு வந்தோம்னா உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இப்போ நம்ம தோல் சீவிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முடவாட்டு கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி நான் துண்டு துண்டாக நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயோ இல்லை ஒரு மண் சட்டியோ இல்லை வந்து ஒரு பாத்திரமோ வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலை நோட்டுக்கலாம். இது எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓமம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதில் நம்ம இப்போ ஒரு 10 பல் இல்லை 15 பல் பூண்டு வந்து உரித்து தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு சேர்ந்ததும் நம்ம வந்து 1 கப்பு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த 4 தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் இந்த கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு 1-5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆட்டுக்கால் கிழங்கை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கி விடலாம். இதில் நம்ம 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு எழுதி போட்டுக்கலாம். இது 2-3 நிமிஷம் நமக்கு நல்லா இந்த பச்சை வாசனை, இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு சூப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டுருப்போம். இப்போ நல்லா வந்து இதை 1/4 மணி நேரம் நம்ம மூடி போட்டு வச்சோம்னா இந்த கிழங்கோட சாரெல்லாம் இதில் வந்து இறங்குங்க. 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் தூண்டி வந்து நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து இதில் வந்து கரைச்சி ஊற்றிடலாம். கரைச்சி ஊற்றி 1-2-3 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு 1 தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு 1 சின்ன கடாய் வச்சிட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகுனதும் இதில் நம்ம 1 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை புதினா போட்டுக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம வந்து இந்த சூப்பில் வந்து போட்டுக்கலாங்க. இந்த நெய் சீரகம் லாஸ்டில் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 சின்ன ஸ்பூன் அளவு நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு.
பாருங்க, அருமையான ஆட்டுக்கால் சூப்பு தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பாருங்க, ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து நமக்கு மூட்டு வலிக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும், நமக்கு மூட்டு வலியெல்லாம் வராது, ஜாயிண்ட் பெயின்டெல்லாம் பெயினெல்லாம் கண்டிப்பாக வராதுங்க. இந்த மொடவாட்டு கிழங்கு வந்து அதான் அந்த ஆட்டுக்கால் கிழங்குன்றது இந்த மலை பிரதேசத்தில் நல்லா விளையக்கூடியது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க.